வணக்கம்மா. என் பேர் கீதா, சென்னையிலிருந்து பேசுறேன். எனக்கு வந்து ஏஎல்பி எப்படி அறிமுகமாச்சுன்னா யூடியூப் வழியா தான் அறிமுகமாச்சு. ஓம் சரவண பவ, அதுல வந்து ஆக்டர் ராஜேஷ் அவர் வந்து நம்ம மூர்த்தி சார் இன்டர்வியூ பண்ணதை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சஷ்டி டிவில அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுல அவர் மூர்த்தி சார் பேசினது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. இவ்வளோ ஹம்பிள்னஸ், அவரோட ஹம்பிள்னஸ், அப்புறம் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா அவர் பேசுறது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அவரை பத்தின விஷயங்கள் அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒன்னு புரிஞ்சது, நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க, அது போல அவரோட இது எல்லாமே இருந்ததுனால நான் இதை வந்து படிக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருந்தது. அப்படின்னா இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியப்படும்னு எனக்கு தெரியாம இருந்தது. ஏன்னா காலையில 4:30ன்றது வந்து எந்திரிக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஆனா வீட்டு வேலைகள், காலேஜுக்கு அனுப்புற பசங்க எல்லாம் இருக்காங்க, அதனால 6:30 பஸ் அது மாதிரி சில பர்சனல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால 4:30 கிளாஸ் பாசிபிள் ஆகுமா அப்படின்ற கேள்வியே எனக்குள்ள இருந்துட்டு இருந்தது ரொம்ப நாளா. அதனால ஜாயின் பண்ண முடியுமான்றதே இருந்தது. ஒரு நாள் கேஷுவலா ஃபேமிலி கூட பேசும்போது இது மாதிரி கிளாஸ் இருக்கு, எனக்கும் ஆசைதான், நீங்களும் ஒத்துழைச்சா சேரலாம் அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொன்னேன். எதையாவது பண்ணு, உருப்படியா பண்ணு அப்படின்னு சும்மா அவங்களும் சும்மா தான் சொன்னாங்க. அப்படின்னா நான் பே பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு உடனே பண்ண. அன்னைக்கு வந்து ஜூலை 7th, ஆக்சுவலா 8th அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. ஜூலை 7th அன்னைக்கு லஞ்ச் சாப்பிடும் போது பேசிட்டு உடனே 1:30 அப்போ கால் பண்ண, அவங்க ரிசப்ஷன்ல வந்து சொன்னாங்க, ஓகேம்மா நாளைக்கு கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, எல்லாம் அட்மிஷன்லாம் முடிஞ்சதே அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நான் நெக்ஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். சரிம்மா, நீங்க உடனே ஜாயின் பண்ண முடியுமா, நான் பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க, ஓகேம்மா நீங்க பண்ணிக்கலாம், அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு சொன்னாங்க, அதையும் பண்ணேன். அப்போ உடனே எனக்கு வந்து மெசேஜும் பண்ணாங்க, இன்னைக்கு ஈவினிங்கே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. எல்லாமே ஒரு மிராக்கிள் மாதிரி வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸ்ல முடிவாச்சு, இந்த கிளாஸ் ஆரம்பிக்கணும், போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. அதனால இது வந்து என்ன மாதிரி பாதிப்பு, எப்படி இது, நான் இவ்வளோ எவ்வளோ நாளா நான் பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் டக்கு டக்குன்னு எப்படி இது வந்தது அப்படின்றத வந்து இந்த கிளாஸ் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் ஜாதகத்தை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணும் போது தான் தெரிஞ்சது. தனுசு ஏஎல்பி மூலம் 4 போகுது, ஸோ 8ஆம் இடம் வந்து ஜோதிடம்ன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். தனுசுன்றது வந்து குரு பகவான்றதுனால கேது பகவானும் சம்மந்தப்படுறாரு மூலம் நட்சத்திரத்தினால. ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்றதுனால நான் ஜோதிடத்துல இப்ப உடனே இது கிளிக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. இது வந்து எனக்கு இது பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி சும்மா யூடியூப்ல தான் போய் ராசி பலன் அது மாதிரிதான் பார்த்துட்டு இருப்போம், இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி இதுக்கு உண்டான பலன்கள் தான் பார்த்துட்டு இருப்போம். அப்படின்னா இது வந்து எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது. என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு. ஏன் இப்படி நடக்குது, ஏன் ஏன் ஏன்ற கேள்விக்கு வந்து இதுல நிறைய இடத்துல பதில் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. நான் வெளியில யாருக்குமே ஜாதகம் பார்த்தது பார்க்கல. ஏன்னா வந்து சார் சொல்வாரு, நம்மளுடைய வார்த்தை வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கை, நாம படிக்கிறோம் அந்த கியூரியாசிட்டியில அடுத்தவங்களுக்கு போய் சொல்லி ஏதாவது தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்றதுக்காக நான் குரூப்ல போடுற ஜாதகத்தை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி எங்க மென்டார்க்கு அனுப்புவேன். அவர் வந்து இதை பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லுவாரு, இல்ல நல்லா சொல்லியிருக்கேன்னா நல்லா சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்றும் சொல்லுவாரு. அவரு நல்லா என்கரேஜ் பண்ணுவாரு, மென்டாரும் நந்தகுமார் சார் எங்களுக்கு மென்டர். இதுல வந்து எனக்கு இன்னும் என்ன ஒரு பெரிய புரிதல் என்னை பத்தி என்ன தெரிஞ்சதுன்னா, காலேஜ் போற பொண்ணுங்க பொண்ணு இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, நீ ஹாஸ்டல்ல போடு, சும்மா வச்சுட்டு பேம்பர் பண்ணிட்டு இருக்காத அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் முடியாது, சென்னையில இல்லாத காலேஜா அங்க கோயம்புத்தூர் மத்த இடத்துல இருக்கு, நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன், சென்னையில வச்சுதான் காலேஜ் சேர்த்து விடுவேன், டே ஸ்காலரா தான் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படிதான் டே ஸ்காலரா தான் இருக்காங்க. ஆனா ஆஃப்டர் 2 இயர்ஸ் அவங்களுக்கு லக்னம் மாறும்போது லக்னாதிபதியே 8ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க, நட்சத்திராதிபதி 12ல வருது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஃபாரின்ல நீ போயிருந்தா உனக்கு நல்லா இருக்கும்ன்ற புரிதல் இப்ப எனக்கு வந்திருக்கு. இத்தனை நாள் வெளியூர் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் நானே, சரி நீ அங்க இருந்தா நல்லா இருக்கும், நீ உள்ளூர்லயே இருந்தா இது வந்து வேற மாதிரி ப்ராப்ளம் வந்துடும், நீ அங்க போயிட்டா மத்தது எல்லாமே காம்பன்சேட் ஆயிடும் அப்படின்ற புரிதல் எனக்கு வந்திருக்கு. அது இல்லாம அது மதின்றதுனால அதை நாம இந்த மாதிரி மாத்திக்கலான்ற புரிதல், மெயினா புரிதல் வந்திருக்கு. என்ன இப்படிதான் இருக்கணும், எங்கேயும் வெளியில அனுப்ப மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்தேன், எனக்கு வந்து இது ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்டயும், ஏன் திடீர் நல்லா பேசிட்டு இருந்தா, திடீர் ஏன் இப்படி பேசுறாரு, நல்லா தானே இருந்தாரு அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கும். இப்ப அதையும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது கடகம் ஏஎல்பி போயிட்டு இருக்கு, சனி பகவான் 2ல இருக்காரு. சோ ஆன்சர் கிடைச்சிருச்சு எனக்கு.
நாக்குல சனி உட்கார்ந்துட்டு இருக்கு, சனி பகவான் இருக்காரு, பேச்சு அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி புரிதல் வந்து, ஓகே நாம வந்து மாத்திக்கணும் அந்த இடத்துல ஈகோ, இதுக்கு முன்னாடி ஈகோ டச் ஆகி பதிலுக்கு பதில் ஏதாவது பேசி வாக்குவாதம் வரும், இப்ப அந்த வாக்குவாதத்துக்கு நான் போக மாட்டேன், ஓகே சனி பகவான் ஆக்டிவேட் ஆயிட்டாரு அப்படின்ற புரிதல் எனக்கு வந்துருச்சு. இது மாதிரி எனக்குள்ள நிறைய புரிதல் வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள் நான் ஆனதுக்கு அப்புறம் வெளி ஆளுங்களுக்கு பார்க்கலான்றது என்னுடைய கருத்தை நான் வச்சிட்டு இருக்கேன். அதனால எங்க ஜாதகத்தையே தினைக்கும் ஒரு ஆங்கிள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த புரிதல் எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த புரிதல் வந்துட்டாவே நம்ம நிறைய விஷயத்த அக்செப்ட் பண்ணிப்போம், ஓகே இதனாலதான் இப்படி நம்ம பண்றோம். அந்த அக்செப்டன்ஸ் வந்துட்டாவே வாழ்க்கையில பாதி பிரச்சனை சரியாயிடும்ன்றது என்னோட நம்பிக்கையா இருக்கு. இப்போ மூர்த்தி சார் வந்து அவர் என்ன சொல்றது, ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட். அவர் வந்து அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ ஆழமான மீனிங் இருக்கு. அதை வந்து ரொம்ப டேக் இட் டு தி ஹார்ட்டா எடுத்துட்டு அதான் வார்த்தையில கவனம் வேணும்னு அவர் சொல்றது. நம்ம வார்த்தை வந்து அடுத்தவங்களோட வாழ்க்கைன்றத வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வார்த்தையை வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு வச்சிட்டு இருக்கேன். மற்றபடி சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எக்ஸலண்டான சாஃப்ட்வேர். இதுல வந்து டைம் கரெக்ஷன்ன்ற கான்செப்ட் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்ப வந்து ரொம்ப ஈஸியா எல்லா குருமார்களும் சொல்லி கொடுத்ததுல வந்து அன்னைக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை உடனே நம்ம போட்டு நம்ம ஜாதகத்திலேயே செக் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்து எவ்வளோ விஷயம் மாறுதுன்றத வந்து இப்போ புரிஞ்சுக்க முடியுது. அது சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா அதுல இருக்கு, ரோல் பிளே பண்ணது. பேசிக் கிளாஸ்ல வச்சுட்டு 10 நாள்ல இவ்வளவு தூரம் பண்றது வந்து, அது என்ன மாதிரி பேக்ரவுண்ட் நாலேஜ் ஏபிசிடியே தெரியாம இதுல வந்து இவ்வளவு தூரம் பண்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். இதே இதுல ஏற்கனவே நாலேஜ் இருக்கவங்க வந்து என்ன வேற எந்த வேற லெவலுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இங்க இருக்க எல்லா டீச்சர்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப பொறுமை, எல்லா பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிமெண்ட்ரி லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருக்கும் பொறுமையா, கொஞ்சம் கூட இரிட்டேட் ஆகாம, எவ்வளவு சில்லி கேள்வியா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப பொறுமை, எக்ஸ்ட்ராடினரி பொறுமை. அந்த அளவுக்கு பொறுமையா நிதானமா புரியறம்படி சொல்றாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும் அந்த விஷயத்த.